கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இனாமுல் ஹசன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் வணக்கம் தொடர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாவது இந்தியா கூட்டத்தினுடைய எதிரொலியா பாத்தீங்கன்னா பாஜக அவர்களுடைய சைட்ல இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரப்படுத்துற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை தலைவரா போட்டிருக்கிறாங்க. அதுல பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களையும் உறுப்பினராக சேர்த்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதிரந்தன் சௌத்ரி அவர்களையும் போட்டிருக்கிறாங்க. பட் அந்த அழைப்பு அவர் நிராகரிச்சுட்டாரு, நான் அதுல பங்கேற்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப மும்முரமா கொண்டு போறதை பார்த்தா இதுக்கு பின்னணியில அவர்கள் எவ்வளவு தூரம் பயந்திருக்காங்க அவருடைய தோல்வியை குறிச்சும், இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை நாளுக்கு நாள் அவருடைய வளர்ச்சியை குறிச்சும் பயந்துருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தா கொண்டு வர்ற மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அடுத்து சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை வேற கூட்டியிருக்கிறாங்க. இதன் பின்னணியில என்ன மாதிரியான சம்பவங்கள் இருக்கு தோழர்? குறிப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு நாடு. அதோடைய பிரியாம்பல் முகப்பொறியிலேயே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இறையாண்மை தத்துவம், சோசியலிச தத்துவம், சகோதரத்துவ தத்துவம், அதே போன்று சுதந்திரம், குடியரசு போன்ற தத்துவங்களை உள்ளடக்கி உள்ள ஒரு நாடு. அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட கொள்கைகளையும் பன்முகத்தன்மை கொண்ட கொள்கைகள் உள்வாங்கிய உள்ளடக்கிய ஒரு நாடு இந்திய நாடு என்பதை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே வந்து இந்த தேசத்தில் பல்வேறு மாநிலங்கள், பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள், அதே மட்டுமல்லாமல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியால வந்து நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிக அழகாக இந்தியாவை பற்றி வர்ணித்து எழுதியிருப்பார். இந்த தேசம், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அதே போன்று காடு, அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலை, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான சூழல், அதையெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த பன்முகத்தன்மையை விரும்பக்கூடியவர்களால் மட்டும்தான் உணர முடியும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்படின்ற நேரத்துல இங்க வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு கான்செப்ட் இந்த பிஜேபி கொண்டு வர்றதே வந்து எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க முதலே சொன்ன மாதிரி வந்து ஒன்னு இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றுமை, நாளுக்கு நாள் இந்தியா கூட்டணி பலமடைந்து கொண்டு போவதை பார்த்து இவர்கள் பயந்து விட்டார்கள் என்பதை ஒன்று தெளிவாகிறது. இரண்டாவது, இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு தேசம் ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி இவங்க விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இவங்க கொண்டு வர முடியாது, அதுக்கான விஷயங்களை நான் அப்புறம் சொல்றேன். இரண்டாவது விஷயம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்வைத்து இவர்கள் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது மாதிரி விஷயங்களை நடுவில் போட்டுக்கிட்டே வராங்க. இப்போ தேர்தல் வரப்போகுது, அது 2024 வரும், அப்படியே முன்கூட்டியே வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் இவர்கள் சொல்ற மாதிரி வந்து பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல்களும் ஒன்றாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் இல்லை? அந்த அது போன்ற ஒரே மாதிரியான தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகள் ஏற்கனவே இருந்தது. 1952 இருந்தது, 1957 இருந்தது, அதற்கு பிறகு 1962 இருந்தது, 1967 இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் மிக குறைந்த மாநிலங்கள் இருந்தன இந்தியாவில், அப்பொழுது மக்கள் தொகையும் மிகவும் குறைவாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அன்றைய அந்த சூழலில் கூட அவ்வளவு குறைந்த மாநிலங்கள், குறைந்த மக்கள் தொகை இருந்தபோது கூட அது போன்ற ஒரு தேர்தல் முறை சாத்தியமில்லை என்றுதான் 1968 அது மறுசீரமைக்கப்பட்டு நாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தனியாக நடத்த வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்திலும் 5 ஆண்டுகள் பூரணமாக எங்கெல்லாம் ஆட்சிகள் நடக்கிறதோ அதற்காக வேண்டி அந்த மாநிலத்தை ஒட்டி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 68 முன்னாடி பல மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு போன்ற சம்பவங்கள் நடந்தது. அப்படின்ற பொழுது 5 ஆண்டு கால அந்த ஆட்சி பரிபூர்ணமாகாத சூழலில் இந்த இடத்தில் வந்து அந்த மக்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே தொய்வு நிலை ஏற்பட்டு மீண்டும் மக்கள் தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டார்கள். இப்போ இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் தென்னிந்தியாவில் ஒரு மாதிரியான சூழல், வட இந்தியாவில் ஒரு மாதிரியான சூழல், மத்திய இந்தியாவில் ஒரு மாதிரியான சூழல், கிழக்கு இந்தியாவில் ஒரு மாதிரியான சூழல், மேற்கு இந்தியாவில் ஒரு மாதிரியான சூழல், அது இயற்கை சூழலாக இருக்கட்டும், மக்களுடைய கலாச்சாரம், மொழி பண்பாடு, அது மாதிரி அவங்களுடைய தொழில், இது எல்லாமே இருக்கட்டும்,
இது எல்லாமே வந்து வெவ்வேறு விதமான சூழலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்தியா போன்ற நாடுகளில் இது மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற கான்செப்ட் வந்து நிச்சயமாக எடுபடாத ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை இவர்கள் திட்டமிட்டே கொண்டு வராங்க. அப்போ இதுக்கு பல்வேறு விஷயங்கள், குறிப்பா பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது தான் இந்த விஷயங்கள் பேசப்படுது. 1999 கூட வந்து இதற்காக வேண்டி அன்றைய நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் ரெட்டி அவர்கள் தலைமையிலே வந்து ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இதற்காக வேண்டி ஒரு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னார்கள், அவர்கள் சமர்ப்பித்தார்கள். அதை ஒட்டி மறுபடியும் அதுக்கு பிறகு அது ஒரு ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, இதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் 2016 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு 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 கொள்கை கோஷத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். என்ன, ஒன் நேஷன், அவர்கள் எல்லாமே ஒண்ணுதான் வேணும், நேஷன் எடுத்தா ஒண்ணு, எலெக்ஷன் எடுத்தா ஒண்ணு, மொழி எடுத்தா ஒண்ணு, ஒன் லாங்குவேஜ், ஒன் ஃபேமிலி, ஒன் ரேஷன், ஒன் கார்டு. அப்போ எல்லாமே ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது இங்கே பல்வேறு மொழிகள் பேசப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு விதமான பண்டிகைகள் இங்கே கொண்டாடப்படுகின்றது. பழங்குடியின மக்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் தேர்தல் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணிக்கும் பொழுது ஒரே நேரத்தில் அந்த இடத்துல ரெண்டு விதமான விஷயங்கள் அங்கே வந்து பாதிக்கப்படும். ஒன்று, அந்த மாநிலங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மக்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் இருப்பார்கள், பழங்குடியின மக்கள் இருப்பார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள், சிறுபான்மையின மக்கள் இருப்பார்கள், தொழிலாளர்கள் இருப்பார்கள், விவசாயிகள் இருப்பார்கள், அவர்களுக்கான அந்த அடிப்படை பிரச்சனைகள் பேசுவதிலிருந்து மக்கள் திசை திருப்பப்படுவார்கள், அரசியல்வாதிகள் திசை திருப்பப்படுவார்கள். இரண்டாவது, தேசிய அளவிலான ஒரு ஒருங்கிணைந்த தேர்தல் என்று சொல்லும் பொழுது ஒரே அஜெண்டா முன் வச்சு அவங்க தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வைப்பதற்கு கூட அவர்களுடைய கோரிக்கைகள் மறுக்கப்படும். அப்போ எப்பவுமே ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்னு சொல்லி ரெடி பண்ணுவாங்க, எல்லா மாநில தேர்தல்களையும் அந்த கட்சிகள் ரெடி பண்ணக்கூடியது வழக்கம். அப்படிப்பட்ட மேனிபெஸ்டோ ரெடி பண்ண பொழுது என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்பார்கள், அந்த கருத்துக்களை ஒட்டிதான் அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தயார் செய்யப்படும், தேர்தல் அறிக்கைகள் தயார் செய்யப்படும். அந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் எந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வருகின்றார்களோ அவர்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையிலே மக்களும் கேள்விகளை வைப்பார்கள், வேண்டுகோளை வைப்பார்கள். அந்த கட்சிகளும் உறுதியாக சொல்லும், நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி இந்த விஷயங்களை இன்னென்ன விஷயங்களை செய்திருக்கின்றோம் என்பது போன்ற ஒரு அறிவிப்பை செய்வார்கள். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி பிட்வீன் த பவர் பீப்புள் அண்ட் பவர் அண்ட் த பீப்புள், பவர்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஜனநாயக முறையில வந்து இது வந்து ஒரு நடைமுறையில் வரக்கூடிய ஒரு விஷயம், சம்பிரதாயம். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் தான் இங்கே தமிழ் மொழியாக்கப்பட்டு ஒரே அஜெண்டாவை வச்சு ஒரே லீடரை வச்சு ஒரே விஷயங்களை கொண்டு போகும்போது பல்வேறு சிக்கல். இரண்டாவது, இவர்கள் செலவை குறைப்பதாக எல்லாமே சொல்றாங்க. இன்றைக்கு பல மாநிலங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். பல மாநிலங்கள்ல அங்க சட்ட ஒழுங்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்பது நமக்கு தெரியல. இன்றைக்கு ஒரு உத்தரப்பிரதேஷ் மாதிரி சின்ன மாநிலங்கள்ல, ஒரு பெரிய மாநிலங்கள்ல கூட, பீகார் மாதிரி மாநிலங்கள்ல, மேற்கு வங்காளம் மாதிரியான மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்துக்கான தேர்தல் நடத்தும் பொழுதே அதையே வந்து 4-5 கட்டமாக நாம் வைப்பதற்கான ஒரு சூழல் தள்ளப்படுகின்றோம். ஏன் 4-5 கட்டத்துல வைக்கணும்னு சொல்லி கேட்டினா, அதுக்கு தேவையான போக்குவரத்து, அதுக்கு தேவையான ஒரு சூழல், அதற்கு தேவையான அதிகாரிகள், அதுக்கு தேவையான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அது மாதிரி மற்ற தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் நியமிப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அப்போ ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலுக்கே நாம் எவ்வளவு செய்ய வேண்டிய ஒரு வேலையில், நம்மிடம் போதுமான பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லாத ஒரு சூழலில், நம்மிடம் போதுமான தேர்தல் அதிகாரிகள் இல்லாத சூழலில் இவர்கள் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களை என்ன செய்வாங்கன்னா, சில RSS தொண்டர்களை கொண்டு வந்து உள்ள புகுத்துவார்கள், புகுத்தி அவங்களை பூத் ஏஜெண்டா போடுங்க, அவங்கள வந்து இன்னாரா போடுங்க, ஒரு அவுட் சோர்சிங் மாதிரி கொண்டு வருவார்கள். இது எல்லாம் வந்து இவங்க பல்வேறு இடத்துல இவங்க செய்யறதை நம்ம பாக்குறோம். இன்றைக்கு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இவர்கள் வந்து தவிடுபடியாக்கி விட்டு இன்றைக்கு இராணுவத்துல வந்து அந்த ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், 4 அந்த வேலை செஞ்ச அந்த அக்னிபத் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அக்னிபத் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த இராணுவ வீரர்களுக்கான அந்த சலுகைகளையும் அந்த இதெல்லாத்தையும் முறியடிப்பதற்காக வேண்டி 4 மட்டும் அவங்க இராணுவத்துல வந்து பயிற்சி எடுத்து பணி செஞ்சா போதும், மீதி வந்து அவர்கள் அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு எங்கெல்லாம் போய் வேலை செய்யலாம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுத்துரும் சொல்லி இப்போ விஸ்வகர்மான்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இது மாதிரி
இது மாதிரி திட்டங்கள் மூலமா இப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அக்னி பத்துன்னு சொல்லி அந்த 4 வருஷம் ட்ரைனிங் எடுத்த பசங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு அந்த எலெக்ஷன் டியூட்டில போடுவான். அவனுக்கு எந்த விதமான வேல்யூஸே இருக்காது, எந்த விதமான அடிப்படை தன்மையே இருக்காது, ஒரு பாதுகாப்புக்கான சூழலே இருக்காது. அப்படிப்பட்ட கட்டத்துல வந்து அரசு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் என்பது மக்களை மூலச்சலவை செய்யக்கூடிய ஒரு திட்டம், மக்களுடைய கோரிக்கைகளை நிராகரிப்பதற்காக வேண்டி அதனை தேர்தலில் பேசுகொள்ள ஆக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். மூன்றாவது, அங்கங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுடைய அங்கீகாரத்தையும் பிராந்திய கட்சிகளுடைய முக்கியத்துவத்தையும் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு திட்டம். அது மட்டுமல்லாமல் இந்த தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு திட்டம், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கின்ற ஒரு திட்டம், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு திட்டம், மக்களுடைய அடிப்படை சிந்தனை வெளிப்பாடு கூடல் போன்கின்ற திட்டத்திற்கு எதிரான திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் பிஜேபி வந்து ரொம்ப கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இதுல வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப செலவு கம்மி, இது மாதிரி ஒரு லாஜிக் வைக்கிறாங்க. ஒரே நேரத்தில் வச்சுட்டு டைம் மிச்சம், செலவு கம்மி, மோர் கவர்னன்ஸ் அண்ட் லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆன் எலெக்ஷன் அப்படின்னு தான் அவங்க வந்து ஒரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ கவர்னன்ஸ் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு கவர்னன்ஸ் செய்வதற்கு அந்த திறமை உள்ளவர்கள் அந்த இடத்திலே ஒரு நாள் இருந்தால் கூட சிறப்பான கவர்னன்ஸ் அவரால் செய்ய முடியும். திறமை இல்லாதவர்கள் 10 ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் எந்த விதமான கவர்னன்ஸ் அவங்களால செய்ய முடியாது. அப்போ இவர்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள், பழங்குடியின மக்கள், தொழிலாளர் வர்க்கங்கள், விவசாயிகளுடைய உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு திட்டமாக ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்காக வேண்டி, அதனை பேசு பொருளாக ஒருபோதும் ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, பன்முகத்தன்மையை சீர்குலைப்பதற்காக வேண்டி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற ஒரு திட்டம். இது சட்டப்படி சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஒண்ணு இருக்கு தொடர். அப்படி சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி சாத்தியம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி சிறப்பு சட்டம் இயற்றக்கூட அவர்களுக்கு வாய்ப்பு செய்வாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஜனநாயகத்தை தூக்கி போற இது பண்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுக்கு செய்வதற்கு தயாரம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வருது தொடர். அதை எப்படி பாக்குறீங்க தொடர்? லா கமிஷன் 2018 ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தொடர். ஆனா நீங்க சொல்றது உண்மைதான், அவங்க வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமாக அவர்களுடைய பெரும்பான்மை செல்வாய்க்கை வைத்துக் கொண்டு அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வந்தா அவர்களே அதை லூஸ் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனாலும் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை எல்லா மாநிலத்துடைய சட்டமன்றங்களில் அதனை தீர்மானமாக ஆக்கப்பட்டு அதனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ எல்லா மாநிலத்துடைய சட்டமன்றங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா, எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அவர்களுடைய மாநிலத்தில்தான் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு 5 பேரு அல்லது ஒரு 7 பேருக்கான ஒரு விஷயமாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் தவிர, ஆனால் அந்த மாநிலத்துடைய ஆட்சி என்பது அவர்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும், பிரதானமான ஒரு முயற்சியாக இருக்கும். ஏன்னா அந்த மாநிலத்தை ஒட்டி தான் அவர்களுடைய அரசியல் இருந்திருக்கும், அவர்களுடைய செல்வாக்குகள் இருந்திருக்கும், அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கும். அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த மாநில சில ஆளக்கூடிய கட்சிகள் அது வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாநிலத்துடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களாக இருக்கிறார். அதை டெல்லியில எடுத்துக்கிறங்க, பஞ்சாப்ல எடுத்துக்கிறங்க, ஹிமாச்சல்ல எடுத்துக்கிறங்க, ராஜஸ்தான்ல எடுத்துக்கிறங்க, கர்நாடகால எடுத்துக்கிறங்க, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிறங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துக்கிறங்க, பீகார்ல எடுத்துக்கிறங்க. என்ன பெரும்பான்மையான மாநிலத்துடைய முதல்வர்கள் ஆளக்கூடிய கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தார்கள். ஆனா என்ன ஒண்ணு செய்வாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்வார்கள், அந்த அறிவிப்பு கூட அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி அந்த என்ஆர்சி சிஏஎன் என்கின்ற ஒரு சட்டத்தை அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், ஆனால் அவர்களால் அமுல்படுத்த முடிந்ததனால் அமுல்படுத்த முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதை நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போயிட பேசணும் தான். அதே போன்று இந்த சட்டத்தை அவர்கள் அமல்படுத்துவதற்காக அறிவிப்பார்கள், ஆனால் அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. ஏனென்றால் மக்கள் களத்திலே இறங்குவார்கள், மக்கள் போராடுவார்கள், மக்கள் இதனை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். ஏனென்றால் இதில் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு சட்டம் திட்டம், இறையாண்மைக்கு எதிரான சட்டம் என்பதை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வச்சுக்குவார்கள். இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பிஜேபி திட்டமிட்டு இந்த விஷயத்தை
இந்த கூட்டம் நடக்கிற அன்னைக்கு இதை அறிவிக்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்கு? அப்படி என்ன இவங்களுக்கு வந்து குடிமொழிக்க போச்சு இவங்களுக்கு? ஏன் வேற நாட்களே இல்லையா? என்னன்னா இந்த கூட்டம் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் வெளியே வந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறிவிடும் என்பதை முறியடிப்பதற்காக வேண்டி திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு அறிவிப்பு தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற ஒரு அறிவிப்பு. அதனால நாம் மக்களுக்கான பிரச்சனைகளை, குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் சக்திகள் அனைவரும் மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுடைய ஒருங்கிணைப்பை நாம் பலப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வோம். அவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று கொண்டு வரும் பொழுது அதனை மக்களை கொண்டு அதனை எதிர்ப்பதற்கான வேலைகளை நாம் எல்லோரும் செய்வோம். நிச்சயமா தோழர், இப்போ வரிசையா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்தாலே முதல் கூட்டத்தப்ப இடி ரைடு விட்டாங்க, ரெண்டாவது கூட்டத்தப்பையும் இடி ரைடு, ரெண்டாவது கூட்டத்தப்ப அதே தேதியில அதே டைம்ல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில என்டிஏ கூட்டணி வச்சாங்க. 48 கட்சின்னு சொல்லிட்டு 48 மெம்பரை வச்சு ஒரு கூட்டத்தை வச்சாங்க. இன்னைக்கு மூணாவது கூட்டத்துக்கு அப்கோர்ஸ் அந்த மீடியாவுடைய அட்டென்ஷனை வந்து டைவர்ஷன் பண்றதுக்காக கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம யோசிச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர கூட்டி இருக்கிறாங்க, அதுவும் இந்த நேரத்துல கூட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சொல்றது. ஒருவேளை 2024 நாடாளுமன்ற தேர்தல் டிசம்பர் மாதமே வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு ஒண்ணு பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அவர்கள் வந்து ராமர் கோவிலை கட்டி திறப்புகளை நடத்தாம தேர்தல் வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் எப்படி தோழர் புரிஞ்சுக்கிறது? யூஸ்வலா சிறப்பு பாராளுமன்ற கூட்டம் என்று நடத்துவதற்கான தேவை எப்ப வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அவசர நிலை ஏற்படும் பொழுது நடத்துவார்கள். தேசத்துல ஏதோ ஒரு அவசர நிலை இருக்கு, எமர்ஜென்சி இருக்கு, ஏதோ முக்கியமான இஷ்யூ வந்து நம்ம வந்து பேசியே ஆகணும், தேசத்துக்கு தலை போற காரியம்ன்றதுனால நடத்துவார்கள். அப்படி ஒரு நிலைமை இங்கு ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட நிலைமைகள் பல்வேறு தருணங்கள் ஏற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்முடைய விவசாயிகள் ஒரு வருடம் போராடினார்கள். அந்த போராட்டம் ஒரு வருட காலம் எத்தனை விவசாயிகள் உயிர் நீத்தார்கள், அந்த விவசாயிகளுடைய இறப்புக்காக வேண்டி அல்லது அவருடைய தியாகத்தை மதித்தாவது இவர்கள் அந்த வாரி ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டினார்களா என்றால் இல்லை. தொழிலாளர்கள் போராடினார்கள், இவர்கள் அதற்காக வேண்டி ஏதாவது அந்த கொரோனா டைம்ல, கொரோனா முடிந்தவுடன் இவர்கள் பல்வேறு தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான் அவர்கள் போகும்பொழுது வரும்பொழுது உயிர் நீத்தார்கள், அவர்களுக்கு எந்த விதமான சமூக பாதுகாப்பு கிடையாது என்று போராடினார்கள். அவர்களுக்காக வேண்டி இவர்கள் ஏதாவது சிறப்பு பாராளுமன்ற கூட்டினார்கள் என்றால் இல்லை. மணிப்பூர் போன்ற ஒரு மாநிலம் பற்றி எரிகிறதே என்று சொல்லி போராடினார்கள், அப்பொழுதா சிறப்பு பாராளுமன்றம் கூட்டம் கூட்டினாலா? யூஸ்வலா நடக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தில் கூட வந்து பதில் சொல்வதற்கு கூட தயங்கி நின்ற பிரதமர் தான் இந்திய நாட்டின் பிரதமர் என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இங்கு இருந்து கொண்டு இப்போ அவ்வளவு பெரிய அவ்வளவு வேகமா வந்து ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுறோம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான கமிட்டி ஃபார்ம் பண்றோம், எப்படி இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணீங்க, யாருடைய ஆலோசனையின்படி ஃபார்ம் பண்ணீங்க, எதற்காக வேண்டி ஃபார்ம் பண்ணீங்க, இது ஃபார்ம் பண்ணுவதற்காக பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு விவாதம் நடத்தப்பட்டதா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட நீங்க வந்து இதுக்காக நீ கருத்து கேட்டீர்களா, பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக முறையில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக தேர்தல் என்கின்ற முறை வருகின்றது. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் என்கின்ற முறை வரக்கூடிய பட்சத்துல நீங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை ஆராய்வதற்காக ஒரு குழுவை அமைக்கிறீர்கள், அதை வந்து பாராளுமன்றத்தில் நீங்கள் அதை விவாத பொருளாக ஆக்காமல், அதனை பற்றி நீங்கள் ஆராயாமல், விவாதிக்காமல், கருத்துக்களை கேட்காமல் நீங்கள் ஒரு குழு அமைக்கின்றீர்கள். அப்போ இந்தியாவிலேயே இரண்டு கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறார்களா? பிஜேபி காங்கிரஸ் மட்டும்தான் இருக்காங்களா? மற்ற கட்சிகள் இல்லையா? திமுக இல்லையா? டிஎம்சி இல்லையா? எஸ்பி இல்லையா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக புரிகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவ கூறுகளை நீங்கள் மறுக்கிறீர்கள். அது உங்களுடைய பாஜக ஆர்எஸ்எஸ் சன் பரிவார கூட்டத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை நீங்கள் வெளிப்படையாக காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள், அதனை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க என்னத்தான் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தாலும் இது வந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ இந்த தேசத்தை வந்து இன்றைக்கு தேர்தல் என்கின்ற ஒரு ஜனநாயக கட்டமைப்பை, ஜனநாயக பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு தளத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி, சிறுமைப்படுத்துவதற்காக வேண்டி, அதனை நீர்த்து போக செய்வதற்கான முயற்சிகளைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இந்த பாஜகவினுடைய இந்த சர்வாதிகாரத்தன்மை, இந்த சர்வாதிகாரத்தன்மைக்கு மக்கள் நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள்.
அப்போ இது மாதிரி ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுவதன் மூலமாக அவர்கள் மக்களுடைய மனதை திசை திருப்புவதற்கான முயற்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுபொருளா ஆக்காமல், ஏனென்றால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடிகேஷனா கண்டினியூஸா அடிக்கிட்டே வராங்க மோடிக்கு எதிர்ப்பா, சிஏஜி ஸ்கேம், அப்புறம் அடானி அண்ட் மோடிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, ஏன் வந்து அடானி மற்றும் அம்பானிக்கு மட்டும் வங்கியில் இருக்கக்கூடிய கடன்களை அவர்கள் பெற்ற கடனை ஏன் தள்ளுபடி செய்கின்றார்கள், ரத்து செய்கின்றார்கள், ஆனால் விவசாயிகளுடைய கடன்களை ஏன் இவர்கள் ரத்து செய்ய மறுக்கின்றார்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களுடைய கடன்களை அவர்கள் பெற்ற பணங்களை ஏன் இவர்கள் வங்கிகளுக்கு ரத்து செய்வதற்கான மறுக்கின்றார்கள். நேற்று ஜெட் ஏர்வேஸ் உடைய டைரக்டரை வந்து இங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எத்தனை அடானி அம்பானி கம்பெனிகளுடைய முறைகேடுகள் நடந்த அந்த கம்பெனிகளுடைய அதிகாரிகளை டைரக்டர்ஸ்களை சேர்மன்களை இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள், அவர்கள் மீது பினாலிட்டி போட்டிருக்கின்றார்கள். அப்போ இவர்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் சமயத்திலே 1000 கோடி ரூபாய் பணங்களை பெறுவதற்கான ஒரு ஊழலை செய்து கொண்டிருக்கின்றது பாஜக. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம், இது வந்து மோடி மேல மட்டுமே இவ்வளவு அலிகேஷன்ஸ். மோடி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல இன்றைக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள், இருக்கக்கூடிய அமைச்சகங்களிலேயே அதிகமான ஊழல் நிறைந்த அமைச்சகமாக உள்துறை அமைச்சகம் இருந்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய தலைவராக அமித்ஷா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்போ அமித்ஷாவும் ஊழல் நிறைந்த ஒரு அமைச்சகத்துடைய தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு ஊழலை செய்து கொண்டு ஊழலுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு, மோடி அவர்களும் ஊழலுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு, அடானி போன்ற கையவர்களுக்கு, அடானி போன்ற மக்களுடைய இயற்கை வளங்களை சூறையாடி கொண்டு சொத்து சேர்ப்பவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு, இவர்கள் எப்படி மக்களுக்கான தலைவர்களாக, மக்களுக்கான பிரதமராக இவர் இருக்க முடியும், அமைச்சராக இவர் இருக்க முடியும் என்பதுதான் இங்க ஒன் டசன் க்வெஸ்சனிங். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் எங்க மக்கள் கேட்ட போறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே மக்கள் பட்டியலிட்டு விட போகிறார்கள் என்ற பயத்தில் தான் இவர்கள் இந்த சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுவது, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரியான விஷயங்களை சொல்வது, இந்த மாதிரி ஒரு கள்ள கபட நாடங்கள் எல்லாம் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். நிச்சயமா தோழர், தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.